வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் நுழைவுத் தேர்வுக்கு அவசியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூட் தேர்வுன்னு வந்து சொல்லுவோம், மத்திய பல்கலைக்கழகங்களில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நுழைவுத் தேர்வு வந்து நடத்துவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்கு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் வந்து தேவை, இதை வச்சு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மத்திய அரசுக்குமே வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கியூட் தேர்வு எழுதுவதற்கு தமிழக பள்ளி மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணியிருக்காங்க. கியூட் தேர்வு விண்ணப்பத்திலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு. மத்திய அரசின் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிப்பில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் கியூட் நுழைவுத் தேர்வு விண்ணப்பத்தில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் குறிப்பிடுவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் இல்லாமல் தேர்ச்சி வழங்கப்பட்டிருந்ததால் கியூட் தேர்வுக்கு தமிழக மாணவர்கள் விண்ணப்பத்தில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் குறிப்பிட வேண்டும் என்ற விதியினை தமிழக மாணவர்களுக்கு தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை இருந்தது. இந்த நிலையில் கியூட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் 2021ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மதிப்பெண்கள் குறிப்பிட தேவையில்லை என்று என்டிஏ என்று அழைக்கப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதன் மூலம் விண்ணப்பத்தில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் குறிப்பிடுவது தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பல்கலைக்கழகங்களில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th மார்க்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.